Hi friends, welcome to Veda and Moms. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஹெல்தியான ஸ்மூதி. இது வந்து நம்ம ஒரு பனானா ஸ்மூதி பண்ணலாம்னு இருக்கேன். இது வந்து நல்ல ஒரு weight loss கான ஸ்மூதி. இதுக்கு ஆன இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரெண்டு பனானா ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன். இது கூட வந்து almonds, அப்புறம் dry grapes வச்சிருக்கேன். இதை நல்லா soak பண்ணி ஊற வச்சு நைட் ஊற வச்சு உரிச்சு வச்சிருக்கேன். அது கூட வந்து dry grapes இருக்கு. அதுக்கப்புறம் cashew nuts போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம weight loss-க்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பால் எடுக்கக்கூடாது. அதனால நான் தயிர் எடுத்திருக்கேன். ஏன்னா பால் வந்து weight loss-க்கு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து பாலுக்கு பதிலாக தயிர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால் தான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிம்டு மில்க் எடுத்துக்கலாம். நான் அதுக்காக தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்வீட்டுக்கும் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நம்மளோட ஸ்மூதிக்கு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ப்ரோட்டீன் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாரில் வந்து நல்ல ட்ரைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கூட வந்து இன்னும் வேறு ஏதாவது பிஸ்தா அந்த மாதிரி என்ன ட்ரைனஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பனானாவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் போடுறேன். நமக்கு ஃபுல் எனர்ஜி, நமக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் இதில் கிடச்சிரும். இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு டின்னருக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு வயிறும் ஃபுல்லாகிடும், உங்களுக்கு எல்லா எனர்ஜியும் தேவைப்பட்ட எனர்ஜி இதுலேயே கிடச்சிரும். இதை கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. நல்ல ஸ்மூத்தினாலே நமக்கு நல்லா திக்காக இருக்கும். இதை வந்து நான் அந்த கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது. 3 to 4 hours, 5 hours வரைக்குமே பசிக்காது. நைட் டின்னர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஸ்மூதி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மூதி எடுத்துக்கிறதுனால மட்டும் உங்களோட வெயிட் லாஸ் ஆகிடாது, நீங்கள் அதுக்காக கூட வந்து எஃபோர்ட் போடணும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் டின்னர் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே நாளில் கண்டிப்பாக ரிசல்ட் தெரிய போகிறது இல்லை. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஒரு 1 month அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்மூதி, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.